ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் டெய்லர் பிரியா பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்துட்டே டெய்லரிங் தொழில் செஞ்சுட்டு இருக்கிற நம்ம சகோதரிகளுக்கு எனக்கு தெரிந்த சில டிப்ஸ்களை எல்லாம் நான் சொல்ல போறேங்க. ஏன்னா நானும் வீட்டிலிருந்தே தான் துணி தைச்சிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லா இருக்கு, நான் எந்த மாதிரி முறையை ஃபாலோ பண்றேன், இதெல்லாம் நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா. அதனால நான் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நான் கட்டிக்கிற இந்த சாரியை பத்தி உங்ககிட்ட நான் சொல்லிடுறேங்க. இந்த சாரி நம்ம ஏற்கனவே சாரி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து சேலம் இளம்பிள்ளை ஸ்ரீ லக்ஷணா சாரீஸ் கலெக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கு நல்லாவே ரீச் கிடைச்சதுங்க. அது அவங்க அனுப்பின எல்லா சாரீஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுல இருந்து நான் செலக்ட் பண்ண ஒன் சாரி தான் இது. நான் நிறைய சாரி அவங்க கிட்ட செலக்ட் பண்ணி வாங்கி வச்சிருந்தேன். அதுல ஒரு சாரி இது. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. இது வந்து சில்வர் டிசு சாரி. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 550 ரூபாய் மட்டும்தாங்க. ஆனா வெளியில வந்து இது 900 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சும்மா ரீசெல்லர்ஸ் ஆன்லைன்ல நம்ம போன்ல இந்த மாதிரி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்குறோம் இல்லைங்களா, அவங்களே 900 ரூபாய்க்கெல்லாம் விற்கிறாங்க இந்த சாரியை. ஆனா இவங்க கிட்ட நேரடியா நீங்க வாங்கும் பொழுது வெறும் 550 ரூபாய் மட்டும்தாங்க. இவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிருவாங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்கு. சோ இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு. இந்த சாரியிலேயே பிளவுஸ் இருக்கு. இருந்தாலும் நான் சாரியோட லென்த் அதிகமா இருக்கட்டும், அப்பதான் முன்னாடி ஃபிளீஸ் அதிகமா வரும் அப்படிங்கறக்காக நான் பிளவுஸ் வந்து தனியா எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம பிளவுஸ் வந்து இந்த மாதிரி தனியா எடுத்து போடும்பொழுது இந்த பிளவுஸ வந்து நம்ம வேற ஏதாவது சாரி கலருக்கு மேட்ச் ஆச்சுன்னா நம்ம வியர் பண்ணிக்க முடியும். அதனால நான் இப்போ வரை இந்த மாதிரி தனியா பிளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்றத ரொம்பவுமே விரும்பிக்கிறேன். உங்களுக்கு இது பிடிக்கல, உங்களுக்கு வந்து இந்த சாரியிலேயே உங்களுக்கு தைச்சு போடணும் அப்படின்னாலும் தைச்சு போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு சாரி லென்த் ரொம்பவுமே ரொம்ப லென்த்தா இருக்கு. இந்த சாரியை நான் அப்படியே புதுசா எடுத்து கட்டுனால அயன் பண்ணாம கட்டியிருந்தேன். நான் மார்னிங் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போயிருந்தேன். ஃபங்க்ஷன் போற அவசரத்துல என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. அதனால ஃபங்க்ஷன் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ சாரி கொஞ்சமா கசங்கின மாதிரி அங்கங்க இருக்கும். பட் ஃபங்க்ஷன் வீட்டுல எல்லாருமே இந்த சாரி சூப்பரா இருக்குதுன்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லைங்க, நிறைய கலர்ஸ் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. கோல்டு வித் சில்வர் காம்பினேஷன், சில்வர் வித் பிளாக் கலர் காம்பினேஷன், கோல்டு வித் பிளாக் கலர் காம்பினேஷன், இந்த மாதிரி நிறைய கலர் அவங்ககிட்ட இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். எப்படி வாங்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். அதே மாதிரி கமெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் எழுதி பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களோட அவங்க டெய்லி அவங்களோட தயாரிப்புகள், அதாவது எல்லா அவங்ககிட்ட இருக்கிற எல்லா சாரீஸோட பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே அவங்களுக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச சாரியை அவங்க கிட்ட இருந்து நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு சில சாரீஸ் எல்லாம் இந்த மாதிரி பார்டர் இருக்கிற பக்கம் ரொம்ப ரஃபா இருக்கும், அது நம்ம வியர் பண்ணும்பொழுது குத்தும். ஆனா இது அப்படி இல்லைங்க, இது வந்து ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலா இருக்கு. இது வந்து நல்லா சாஃப்டா இருக்குங்க. அதனால எனக்கு இந்த சாரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ், போன் நம்பர், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேங்க. நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சாரீஸும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா பொங்கல் வரப்போகுது. பொங்கல் வந்து தொடர்ந்து 4-5 நாள் நமக்கு ஃபெஸ்டிவலாகவே தான் இருக்கும். ஸோ 4-5 சாரீஸ் நம்ம கட்டுவோம். அவங்க கிட்ட குழந்தைகளுக்கும் கூட ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. நீங்க உங்களோட ட்ரெஸ்ஸஸ் நீங்க அவங்க கிட்ட இருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுல இருந்துட்டு சேஃப்டியா பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா போல வைரஸ் ரொம்பவுமே ஹெவியா பரவிட்டு இருக்குது. சோ சேஃப்டியா இருங்க, சேஃப்டியா பொங்கலை கொண்டாடுங்க. ஓகே, இப்ப நம்ம டிப்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். பெண்கள் பொதுவா வீட்டுல இருந்துட்டே துணி தைக்கிறவங்க தான் அதிகம். டெய்லரை பொறுத்த வரைக்கும் டெய்லரிங் கடை போட்டு ரன் பண்றதுங்களை விட பெண்கள் வீட்டுல இருந்துட்டு தையல் தொழில் செய்யற பெண்களின் எண்ணிக்கை ரொம்பவே அதிகங்க. ஏன்னா குழந்தைகளை வச்சிருப்பாங்க, வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, அவங்களையெல்லாம் பாத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனா வெளியில, அதனால வெளியில போய் ஒர்க் பண்ண முடியாது. அப்புறம் ரெண்டாவது ரீசன், படிக்காத பெண்கள் அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வெளியில போய் ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி பெண்கள் வீட்லயே தான் இருக்கணும், ஆனா வீட்டுல இருந்துட்டே வருமானம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற பெண்களுக்கு தையல் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க. கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள், இந்த மாதிரி கணவரோட சப்போர்ட் இல்லாத பெண்களுக்கு இந்த டெய்லரிங் தொழில் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நானும் கூட கணவரோட சப்போர்ட் இல்லாத காலகட்டத்துல எனக்கு இந்த டெய்லரிங் தொழில் மட்டும்தான் உதவியா இருந்தது. சோ என்னுடைய தெய்வம், குல தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் டெய்லரிங் தொழிலை தான் சொல்வேங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னால டெய்லரிங்கை விட முடியல. ஏன்னா எனக்கு அந்த டெய்லரிங் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த இந்த டெய்லரிங்கை நம்ம கஷ்டப்படுற எல்லா பெண்களுக்கும் நேரடியா ரொம்ப ஈஸியா சென்றடையணும் அப்படிங்கறக்காக தான் நான் இந்த சேனல் ஓபன் பண்ணேன்.
இதன் மூலமா அது நிறைவேறிட்டு இருக்குதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவுமே பாசிட்டிவா வந்துச்சு. நான் புதுசா டெய்லரிங் கத்துக்கிட்டேங்கக்கா, உங்க வீடியோஸ் பார்த்து இந்த மாசத்துல மட்டும் நான் 10 பிளவுஸ் கட் பண்ணினேன், அது எல்லாருமே கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குதுன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய வந்தது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஓகே, நம்ம வந்து என்ன காரணத்துக்காக ஒரு சேனல் ஓபன் பண்ணமோ தொடங்கினமோ நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறோமோ அது வந்து கொஞ்சம் அந்த காரணம் நிறைவேறிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் மன திருப்தியா இருந்தது. சோ எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்ப நம்ம நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா யூடியூப் சர்ச்ல போய் டெய்லர் பிரியா அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் வரும். நம்ம இந்த மாதிரி சர்ச் பண்ணி தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோ கீழேயும் வரும். டெய்லர் பிரியாங்கிறது கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற வேடு வரும். அந்த வேடை கிளிக் பண்ணிக்கிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் தோன்றும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறோம் அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட போட்டோ போட்ட சேனல் லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் சேனலோட ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜில் நம்மளோட மற்ற சேனல்ஸ் எல்லாம் இருக்கும், அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டு தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வைக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது ஹோமுக்கு பக்கத்தில் வீடியோஸ்னு இருக்கு பாருங்க மேலே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸுமே அதில் இருக்கும். நீங்கள் தேவைப்படுற வீடியோவை நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காம அதைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம கொடுத்து வச்சுக்கோங்க. இனி நம்ம டிப்ஸ் வீடியோஸ்க்குள்ள போயிடலாம் வாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து வீட்டில இருந்துட்டு தையல் தொழில் செய்யறோம் இல்லைங்களா, அதனால நம்ம வீட்டில் இருக்கிற வேலையும் கவனிக்கணும், குழந்தைகளையும் பார்க்கணும், பெரியவங்களையும் பார்க்கணும். அதை பார்த்து முடிச்சுட்டு தான் நம்ம டெய்லரிங் தொழிலுக்குள்ள போவோம். ஸோ உங்களுக்கான டைமை வந்து ஒதுக்கிக்கோங்க. இப்போ மதியம் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னா அந்த 12 மணிக்கு மேலே நம்ம டெய்லரிங்கில் உட்காரணும், தையல் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. 12 மணிக்கு தான் உட்காரணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த டைமுக்குள்ள நீங்கள் வேலையை முடிப்பீங்களோ அந்த டைமை நீங்கள் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறமா தைக்கிறதுக்கு நீங்கள் உட்காருங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு 3 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும் வேலை இருக்கும், அதுக்கு மேலே சாப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம். இப்போ எனக்கு வந்து 3 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருக்குங்க. 3 மணிக்கு மேலே 8 மணி வரைக்கும் எனக்கு தைக்கிறதுக்கான டைம் கிடைக்கும். அந்த 8 மணிக்கு மேலே மறுபடியும் சமையல் வேலையை ஆரம்பிக்கணும். அப்புறம் 8 to 10 மணி வரைக்கும் சமையல் வேலை இருக்கும். அப்புறம் 10 மணிக்கு மேலே தான் மறுபடியும் நமக்கு கொஞ்சம் நேரம் தைக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். இந்த மாதிரி தான் என்னுடைய டைம் போயிட்டு இருக்கு. உங்க டைம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒதுக்கி வச்சுக்கோங்க. ரெண்டாவது டிப்பு, உங்ககிட்ட நிறைய பேர் பிளவுஸ் கொடுப்பாங்க. இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் பிளவுஸ் கொடுக்குறாங்க, அதுல வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தைச்சு கொடுக்கணும், ரெண்டாவது கொடுத்தவங்களுக்கு ரெண்டாவது தைச்சு கொடுக்கணும், அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கிட்டீங்கன்னா அர்ஜென்ட் பிளவுஸ் அர்ஜென்டா யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு உங்களால பிளவுஸா கொடுக்க முடியாது. அதாவது இப்போ ஒருத்தங்களுக்கு திடீர்னு நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிவாயிடுச்சு, இன்னைக்குதான் அவங்க சாரி எடுத்து வர்றாங்க, எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்ககிட்ட ஏற்கனவே துணி இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு வந்து நீங்க ஏற்கனவே ஒரு கஸ்டமருக்கு தைக்கலாம்னு நினைச்சு வச்சிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் கழிச்சுதான் அந்த பிளவுஸ் தேவை இருக்கும். ஆனா அவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து தைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நாளைக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தைச்சு கொடுங்க. இப்போ கொடுங்க நான் தைச்சு தரேன் அப்படின்னு வாங்கி தைச்சு கொடுங்க. அப்புறம் 10 நாள் கழிச்சு தேவைப்படுது இல்லையா பார்த்தீங்களா, அவங்களுக்கு அடுத்த நாள் தைங்க. இந்த கஸ்டமர்ஸ்க்கு முடித்ததுக்கு அப்புறம் அந்த கஸ்டமர் தைங்க. அந்த மாதிரி நீங்க தைச்சிங்கன்னா மட்டும்தான் டெய்லரிங் தொழில ரன் பண்ண முடியும். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப லைனிங் பிளவுஸா இருந்தாலும் சரி, சாதா பிளவுஸா இருந்தாலும் சரி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் தான் நீங்க இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வீட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றீங்க. சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தைப்பீங்க, உங்க அம்மாவுக்கு தைப்பீங்க, உங்க மாமியாருக்கு தைப்பீங்க, உங்க சொந்தக்காரங்களுக்கு தைப்பீங்க, இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவீங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க டெய்லரிங்கான அந்த அமௌண்ட்டை கம்மியா வாங்குங்க, குறைச்சு வாங்குங்க. இப்ப வெளியில ஒரு பிளவுஸ் சாதா பிளவுஸ்க்கு 100 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 70 ரூபா வாங்குங்க, அப்புறம் 80 ரூபா கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்ச நாள்னா ஒரு 2-3 மாசம் மேல போனதுக்கு அப்புறமா 80 ரூபா பண்ணுங்க, மறுபடியும் ஒரு 2-3 மாசம் போனதுக்கு அப்புறமா 90 ரூபா பண்ணுங்க. வெளியில தைக்கிறத விட நீங்க ஒரு 10 ரூபா கம்மியா ஃபைனலா வாங்குங்க. இப்ப நீங்க நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டாலும் வெளியில 100 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா நீங்க 90 ரூபா வாங்குங்க, அப்பதான் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. தைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லா உங்களோட பினிஷிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு கஸ்டமர்ஸ் அப்படின்னா கண்டிப்பா கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட மட்டும்தான் தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க.
அது வேற கஸ்டம் வேற டெய்லர்ஸ் அவங்க மாறி போவே மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய ஃபிட்டிங் அவங்களுக்கு பிடிச்சிரும், அதனால உங்ககிட்ட மட்டும்தான் கொடுப்பாங்க. வேறவங்க கிட்ட கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதனால கஸ்டமர்ஸ் நீங்க அந்த பிளவுஸ பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் கரெக்டா தைச்சாலும் கொஞ்சம் லூஸ் வரலாம், இல்லைன்னா கொஞ்சம் டைட் வரலாம். அதனால உங்க வீட்லயே அவங்க போட்டு பார்க்க சொல்லி அந்த ஆல்ட்ரேஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா போவாங்க. அப்புறம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க சொந்தக்காரங்களுக்கு தான் தைச்சு கொடுக்குறீங்க இல்லைங்களா, அதனால அவங்க கொஞ்சம் அமௌண்ட்டை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நீங்க ஏற்கனவே கம்மியா தான் கொடுப்பீங்க, இருந்தாலுமே மறுபடியும் கம்மி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அப்படி இல்லையா, பிளவுஸ்க்கு ஒரு சிலர் பிளவுஸ் வாங்கிட்டு போயிருவாங்க, பணமே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க தயவு செஞ்சு சொந்தக்காரங்க தானே அப்படின்னு பணம் கேட்காம இருக்காதீங்க. பணம் எப்படி கேட்கறதுன்னு முழிச்சுக்கிட்டு கேட்டா சங்கடமா போயிருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவங்க கிட்ட பணத்தை வந்து நீங்க கேட்காம இருக்காதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுடைய உழைப்பு, நீங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த டெய்லரிங் தொழில கத்திருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோவா பார்த்து வெளியில கிளாஸ் போய் கத்துருக்கிறவங்களும் கத்திருப்பீங்க. கிளாஸுக்கு வந்து சும்மா கத்துக்கிறது கிடையாது, பணம் கொடுத்துதான் கத்திருப்பீங்க. ஒரு சிலர் அந்த ஃப்ரீயா டெய்லரிங் கோர்ஸுக்கு போயிருந்தாலும் 6 மாசம் தொடர்ந்து போனா மட்டும்தான் அதை கத்துக்க முடியும். அப்படி இல்லையா, நீங்க வீட்ல இருந்தே கத்துக்கிறீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு வீடியோவா பார்த்து பார்த்து ஒவ்வொன்னா நம்ம நீங்க சர்ச் பண்ணி பார்த்து பார்த்து அதை வந்து கட் பண்ணி பார்த்து உங்களுக்கு போட்டு பார்த்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுதான் ஒவ்வொருத்தருமே நம்ம அந்த டெய்லரிங் தொழில கத்திருக்கீங்க. அதனால நீங்க யாருக்குமே ஃப்ரீயா தைச்சு கொடுக்கறோங்கிற அவசியமே கிடையாதுங்க. யாரா இருந்தாலும் சரி பணம் கேளுங்க. அவங்க உங்ககிட்ட பிளவுஸ் கொடுப்பாங்க, கொடுக்கும் பொழுதே இவ்வளவு சார்ஜ் அப்படிங்கறத சொல்லிருங்க, மென்ஷன் பண்ணிருங்க. இவ்வளவு ஆச்சு அப்படின்னு பில் போட்டு கொடுத்துருங்க. பில் போட்டு நீங்க வாயிலையாச்சும் சொல்லுங்க, இவ்வளவு ஆகும், 2 பிளவுஸ் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு இவ்வளவு ஆகும், 3 பிளவுஸ் கொடுத்துருக்கீங்க, லைனிங் எடுக்கணும், ஃபால்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் வைக்க சொல்லிருக்கீங்க, அப்ப இவ்வளவு ஆகும் அப்படிங்கிற அமௌண்ட்ட சொல்லிருங்க. அது மட்டும் இல்ல, பிளவுஸ நீங்க தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்ககிட்ட நீங்க கொடுக்கும் பொழுதும் சரி இவ்வளவு நீங்க தரணும் அப்படிங்கறத சொல்லிருங்க. ஒரு சிலர் 300 ரூபாய் கொடுக்கறதுக்கு 250 ரூபாய் கொடுத்துட்டு 50 ரூபாய் பாக்கி வைப்பாங்க. அவங்களுக்கும் சொல்லிருங்க, நீங்க இன்னும் 50 ரூபாய் கொடுக்கணும்க்கா அப்படிங்கறத சொல்லிருங்க. அப்படி நீங்க சொல்லியும் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு உங்ககிட்ட பணம் கொடுக்கல அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் பாருங்க. 1 வாரம் கழிச்சு அவங்களோட போன் நம்பருக்கும் கூட நீங்க கால் பண்ணி இன்னும் நீங்க 50 ரூபாய் தரணும்க்கா அப்படிங்கறத சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த டைம் உங்களுக்கு பிளவுஸ் கொடுக்க வருவாங்க இல்லையா, அப்ப நீங்க சேர்த்திக்கோங்க இந்த அமௌண்ட்டை. நீங்க வந்து பழைய பாக்கி 50 ரூபாய் தரணும்க்கா அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அவங்க அதை கழிச்சுக்க அப்படிங்கற மாதிரி கொஞ்சம் நைஸா பேசுவாங்க. நைஸா பேசினாலும் அக்கா நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறனாலங்கா, திச்சிருக்கிறனாலங்க, எனக்கு 50 ரூபாய் குறைச்சா இல்ல, இதுல எதுவுமே கிடைக்காதுங்க, அதை வந்து சொல்லுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்ச நாள் பார்ப்பேன், காசு கொண்டு வந்து கொடுக்குறாங்களான்னு கொஞ்ச நாள் பார்ப்பேன். பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னா பாப்பா என்னோட பொண்ணு பெரிய பொண்ணு அனுப்பிச்சி விட்டுருவேன், போய் பணம் வாங்கிட்டு வா பாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவேன். அவள் போய் நிற்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லை, பணத்தை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ட்ரிக்கு தான் நான் ஃபாலோ பண்றேன். ஒரு சிலர் கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, மறந்துருந்தாலும் மறந்துருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கறதையே மறந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்தினா தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு நீங்க ஞாபகப்படுத்தி விடலாம், தப்பே கிடையாது. ஏன்னா இது உங்களுடைய உழைப்பு, உங்களுக்கு உழைப்புக்கேத்த ஊதியம் உங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா அது கிடைக்கலன்னு வைங்களேன், நீங்க எல்லாரும் கடன் சொல்லிட்டு இல்ல குறைவாகவோ கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னா நீங்க இந்த டெய்லரிங் தொழிலே வெறுக்கிற அளவுக்கு ஆயிரும். சே, நம்ம இதுக்கு கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு தைச்சோம், எதுக்கு கத்துக்கிட்டோம், எதுக்கு அவங்களுக்கு தைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, கரெக்டா உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை நீங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட், பிளவுஸ் வந்து நல்ல பினிஷிங் சூப்பரா பக்காவா இருக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்ல பாருங்க, இந்த கழுத்து பகுதி இப்படி நல்லா நேரா வரணும். ஒரு சிலர் அந்த டெய்லர்ஸ் எல்லாம் இங்க இப்படி வர்ற மாதிரி இப்படி க்ளோஸா தைச்சிருவாங்க. அது வந்து கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னப்பா பழைய கழுத்துக்கு மாதிரி பாட்டிக்கு மாதிரி இப்படி தைச்சு கொடுத்துட்டாங்க அப்படிம்பாங்க. நீங்க சொல்லிட்டு வருவீங்க, நீங்க எத்தனை தடவை டெய்லர்ஸ் கிட்ட சொல்லியிருப்பீங்க இந்த இடத்துல நேரா வரணும், தள்ளி வரணும், அந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி தைச்சிருப்பாங்க. இப்ப உங்ககிட்ட இந்த மாதிரி நீங்க பிகினர்ஸ் டெய்லர்ஸா இருக்கீங்க, உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துக்கு நம்ம ஊக்கு மாற்ற பக்கம் இருந்து கழுத்தோட அகலம் எடுக்கிறோம் இல்லைங்களா, இப்ப மேல வந்து கழுத்தோட அகலம் அத மொத்தமா ஷோல்டரோட அகலம் 6 எடுத்திருக்கீங்கன்னு வைங்க, அதுல பாதி கழுத்தோட அகலம் 3 இன்ச் எடுத்திருப்பீங்க. அப்ப ஃப்ரண்ட் பார்ட்ல முன்னாடி கீழே நீங்க அந்த கழுத்தோட அகலம் மார்க் பண்ணும் பொழுது 3 இன்ச்சா மார்க் பண்ணக்கூடாது, அதை விட அதிகமா 1/2 இன்ச் அதிகமா எடுத்து 3.5 இன்ச் மார்க் பண்ணுங்க.
அப்படி இல்ல அப்படின்னா இன்னும் அதிகமா கூட எடுக்கலாம். ஒரு இன்ச் வரைக்கும் நீங்க எடுக்கலாம். மூணு இன்ச் எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு இன்ச் சேர்த்து நாலு இன்ச் அகலமா கூட எடுத்து அதை வந்து ரவுண்டா மார்க் பண்ணி கட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சிலர் இந்த ஃப்ரண்ட் பார்ட்ல ஊக்க மாற்ற பக்கம் லூஸ் அடிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த லூஸ் அடிக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வராம இருக்கணும்னா ஒரு அரை இன்ச் அளவுக்கு இப்படி கிராஸா கட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ஊக்கு மாற்ற இடத்துல இந்த சைடு பார்ட்லயும் சரி இந்த சைடு பார்ட்லயும் சரி ஒரு அரை இன்ச் அளவுக்கு அந்த ஊக்கு மாற்ற இடத்துல கிராஸா கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அங்க வந்து டைட் ஃபிட்டிங் வந்துடும். அப்படி இல்ல அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஊக்கு மாற்ற இடத்துல இருந்து ஒரு இன்ச் தள்ளி ஒரு ஐப்பெட்டி வச்சிருங்க. ஐப்பெட்டி வைக்கும் பொழுது அங்க வந்து இழுத்து போட்டுக்குவாங்க. இந்த இடத்துல லூஸா இருக்கு, இதுல மாட்டினா லூஸா இருக்கு அப்படின்னா ஒரு இன்ச் தள்ளி இருக்கிற பக்கம் அவங்க இழுத்து போட்டுக்குவாங்க, அப்ப சரியாயிரும். இது வந்து நான் ஹாஃப் இன்ச் வந்து கிராஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சமா கிராஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிராஸ் பண்ண ஒரு இன்ச் அளவுக்கு அந்த கழுத்தோட அகலம் நான் தள்ளி மார்க் பண்ணி கட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஹாஃப் இன்ச் வந்து நான் கிராஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படி இருந்துமே பிளவுஸ் பாருங்க இப்படி நல்லா கரெக்டா நேரா ஃபிட்டிங் வந்து கரெக்டா வந்திருக்கும். இந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் இந்த அளவுல எடுங்க. ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் ஷோல்டரோட அகலம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதிகமா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப ஆறு இன்ச் வந்து மொத்தமா ஷோல்டரோட அகலம் எடுத்தீங்க, இப்ப அதுல பாதி மூணு இன்ச் வந்து ஷோல்டரோட மொத்தமா சோல்டரோட அகலம் ஆறு இன்ச், இதுல சோல்டரோட இந்த சோல்டரோட அகலம் மட்டும் மூணு இன்ச் எடுத்திருப்பீங்க, கழுத்தோட அகலம் மூணு இன்ச் எடுத்திருப்பீங்க. இந்த சோல்டரோட அகலம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மூணு இன்ச் விட அதிகமா எடுத்துக்கோங்க. ஒரு மூணே கால் இன்ச் வர மாதிரி இல்லைன்னா மூன்றரை இன்ச் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது கழுத்தோட அகலத்தை மூணு இன்ச்ல இருந்து ரெண்டே முக்காலா குறைக்கணும், அப்படி இல்லைன்னா ரெண்டரை இன்ச்சா குறைக்கணும். அதிகமா வேணும், சோல்டரோட அகலம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஒரு சிலருக்கு டவுட் வரும். இப்ப அளவு பிளவுஸ் குடுக்கறாங்க, அளவு பிளவுஸ வச்சு நம்ம கட் பண்ணணுமா இல்ல அவங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணணுமா, எது ஃபிட்டிங் கரெக்டா வரும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். அவங்க அளவு பிளவுஸ் கொடுத்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா உடம்போட அளவை அளந்துக்கோங்க. அதாவது ஆம் கொடுக்கும் அணிஞ்சு கீழே உடம்போட ஃபுல்லி சுற்றளவை அளந்துக்கோங்க. அந்த மாதிரி அளக்கும் பொழுது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நம்ம பிளவுஸ் வந்து சூப்பரா பெர்ஃபெக்டா தைக்க முடியும். அதே மாதிரி முன்கப் உயரத்தையும் அளந்துக்கோங்க. இங்க ஷோல்டர் கட்ட மேல டேப் வச்சு இங்க இருந்து கப்போட உயரம் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நீங்க கப்போட உயரத்தை அளந்துக்கோங்க. அந்த ரெண்டு அளவும் உடம்போட அளவும் கப்போட உயரும், இந்த ரெண்டு அளவும் கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா கப்போட உயரத்தை வச்சுதான் நம்ம பின்பக்க பிளவுஸோட உயரத்தை நம்ம கணக்கிட போறோம். அதே மாதிரி அந்த உடம்போட அளவு வச்சுதான் ஷோல்டரோட அகலம் ஷோல்டரோட உயரம் நம்ம அளவிட போறோம். அதே மாதிரி கழுத்தோட உயரம் கூட அதை வச்சு நம்ம கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு அளவுகளையுமே நம்ம கண்டுபிடிச்சுக்க முடியும். அதுக்கு அதை விட எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வேணும்னா முன்கழுத்து உயரம் வேணா அளக்கலாம், பின் கழுத்து உயரம், கையோட உயரம், கையோட சுற்றளவு இது மட்டும்தான் நீங்க அளக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இடுப்போட சுற்றளவு இதை அளக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி அந்த ஷோல்டர் சம்பந்தமான ஆம்போர் சம்பந்தமான எல்லா அளவுகளுமே நம்ம இந்த உடம்போட அளவு அளக்குறோம் இல்லைங்களா, இதை வச்சுதான் நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க போறோம். இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு நீங்க பிளவுஸ கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்பொழுது அது பெர்ஃபெக்டா வருங்க. நம்ம வீடியோல பாக்குற ஒவ்வொரு பிளவுஸுமே பெர்ஃபெக்டா